சிலோன் ஸ்பீக்கர் வழங்கும் மற்றும் ஒரு ஃபேம் டோக் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைய ஃபேம் டோக் நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒருவரோடு பேசப்போகிறோம். அவர் யார் அப்படின்னா, இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக செய்தி வாசிப்பு துறையில் ஒரே ஒரு நபர் இரண்டு மொழிகள் மூலம் செய்தி வாசித்தது அப்படின்னு சொன்ன அந்த பெருமையை தன்னகத்தை கொண்ட ஒருவர். அது மாத்திரமல்லாது யூடியூப் சேனல் மூலம் மிக குறுகிய காலத்தில் அதிகமான வளர்ச்சியை கொண்ட ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி எனக்கு மிக நன்கு பரிச்சயமான ஒருவர், எனது நண்பர் அப்படின்னு சொல்வதில் ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எனது நண்பரை எனது நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்வதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ வித்தவுட் டிலே அவரை வெல்கம் பண்ணிடலாம். முகமது சஃபார் தான் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பேச இருக்கிறார். அஸ்லாம் வலைக்கம் சஃபார். வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நேயர்களுக்காக வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். எப்படி போகுது லைஃப் எல்லாம்? பிஸியான ஒரு ஷெடியூலில் போயிட்டுருக்குது அண்ட் சந்தோஷமாக போயிட்டுருக்குது. அப்படின்னு அண்டு தெரியும் ஒருத்தர் இப்படி மதித்து கூப்பிட்டு இருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். யார் அவர்? நான் லைஃப்பில் நிறைய பேருக்கு மைக்கை பிடிச்சி பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம் உங்களுக்கு? சரி, உங்களுக்கு பிஸி ஷெடியூல் போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. உண்மையிலே நானும் உங்களை நிறைய வாட்டி கால் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் போயிட்டு பிஸி ஷெடியூல்னு அந்த எல்லாரும் மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சின்ன சின்ன வேலைகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. அப்புறம் சஃபாரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்குறது இருக்கிறோம். அதில் முதலாவது சஃபார், உங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற விஷயம். அன்றைக்கு முதல்ல வந்து கூப்பிட்டதுக்கு, சிலோன் ஸ்பீக்கர் சேனலில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நீங்கள் வாங்க போங்கன்னு உன்னோட பேச முடியல, ஏன்னா அப்படி பழகல நம்ம நிறைய வச்சு ஒன்றா இருந்தோம் இல்லையா. ஸோ நான் அப்படியே பேசிக்கிறேன், அது தப்பாக நினச்சிட வேணாம். தப்பா அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. என்னோடய லைஃப் வந்து ஸ்டார்ட் வந்து நான் பிறந்த இடம் வந்து குருநாயகல் பானகுமு அப்படிங்கிற ஒரு அழகான ஊர். என்னோடய ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலின்னு சொல்லிட முடியாது. கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க மொத்தமாக, என்னோட சேர்த்து ஆறு பேர். நான் ஒரு ரெட்டப் இல்லை. அண்டு வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, ரெண்டு அண்ணாக்கள், நான் ட்வின்ஸ், அதில் ஒரு அண்ணா, அண்ட் ரெண்டு தம்பி இருக்கிறாங்க. நான் நடுவில் பிறந்தவன். இப்படி தான் லைஃப் ஆரம்பிக்குது. சரி, ஓகே. உங்களுடைய ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் மீடியா ஃபீல்டு அந்த அந்த காலப்பகுதியில் எப்படி நீங்கள் மீடியா ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனீங்க? என்ன ஓலெவல் முடித்ததுக்கு பின்னாடி ஏலெவலுக்காக இன்னொரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய நிலை உருவாகிச்சு. அண்ட் குருநாயகல் ஹிஸ்புல்லா சென்டர் காலேஜில் படித்தேன். ஓலெவல் வரைக்கும் அன்னூரில் தான் படிச்சிட்ருந்தேன். ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு ஃபீல்டுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. நான் அதை எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல. அந்த காலத்துலேருந்து தேடிட்டே இருந்தோம் எப்படி போகிறதுன்னு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நேரம் என்னோடய ஃப்ரெண்டு இம்ஷாடுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவனால் முடியும் அப்படின்னு மைக்கை பிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சார். எதுவுமே தெரியாது, கிரிக்கெட்டை பற்றி என்ன பேசணும்னு தெரியாது, விளையாட மட்டும்தான் தெரியும். அப்போ பேச ஆரம்பித்தது தான் இன்னைக்கு இங்கே வந்து நின்று இருக்குது. சரி, மீடியா ஃபீல்டில் வந்தப்போ உங்களுக்கு யூடிவிங்கிறது முதல் பரிச்சயமான ஒரு சேனலாக வந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடியே சில சேனலில் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா, எப்படி? இல்லை அதுக்கு முன்னாடி தான். என்னென்னா யூடிவி தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு சேனல் அப்படின்னு சொல்லலாம். மறக்க முடியாது, யூடிவிங்கிறது தான் ஒரு அடையாளத்தை கொடுத்தது, அங்கீகாரத்தையும் தாண்டி ஒரு அடையாளத்தை, சஃபாருங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கினது அந்த சேனல் தான், அதை மறக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சிரண்டிப்புங்கிற ஒரு ஆன்லைன் ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வேறு வேறு வேலைகள், ஹோட்டல் அங்கே இங்கேன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஃபீல்டுக்கு வந்தோம். இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்து யூடிவி அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். என்னோடய ஊரில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்ததுக்கு பின்னாடி பாசிட்டிவாக நிறைய பேர் பேசினாங்க, ஹெல்ப் பண்ணினாங்க நிறைய பேர். அதை பண்ணு, இது பண்ணு, அப்படி பண்ண முடியும். ஸோ ஊரையும் ஊரில் இருக்கிற யாரையுமே மறந்து விட முடியாது. நான் ஒரு சின்ன வெற்றிக்கு வர்றேன் அப்படின்னாலும் இதுக்கு பின்னால் நிறைய பேருடைய உழைப்பு, ஊரில் இருக்கிற நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் இருக்குது. அந்த பிரார்த்தனைகளில் தான் நான் வெளியில் போயிட்டுருக்குறேன். அண்ட் என்னோடய ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அண்ட் யூடிவிக்குள்ளே வர்ற நேரம், யூடிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பெயர்கள் வந்து மீடியா ஃபீல்டில், என்னை இவர் தான் கொண்டு வந்தார், அவர் தான் கொண்டு வர்றார், நீங்கள் எல்லாரும் உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன இந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லை, நான் மீடியாக்குள்ளே கொண்டு வந்து ஒரு டிவிக்குள்ளே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினது ஏஎல் இர்ஃபான் தான். அது எங்கேயும் மறுக்கவும் முடியாது, அந்த பேரை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய பேர் அதுக்குள்ளே இருந்த பலர் இருக்கிறாங்க, என்னோட கூட படித்தவங்க, அடுத்தவங்களோட பேர் எனக்கு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நீண்ட பட்டியல். அது என்னையும் அறிமுகப்படுத்தினதாக தானே ஏஎல் இர்ஃபான் தான்.
ஸோ அப்படிப்பட்டவங்களை அறிமுகப்படுத்தி அதுக்கு பின்னாடி ஹனீஃபா இருக்கலாம், இல்லை அல்தாஃபா இருக்கலாம், இப்படி நிறைய பேர், பிஸ்வினா இருக்கலாம், மிஸ்பாவா இருக்கலாம், இப்படி நிறைய லிஸ்ட், நம்ம சஜாத் அர்ஷதா இருக்கலாம், தமிழ் சசி, இப்படி நிறைய பேர் பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நிறைய பேருடைய சப்போர்ட்டிவால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். அண்ட் யூடிவி டிவி மீடியா இண்டஸ்ட்ரி, செய்தினா என்ன, வாசிக்கிறது என்ன, வெளியில் என்னதான் நம்ம தேடிட்டு இருந்தாலும் கூட அதை ரியலாக ப்ராக்டிக்கலாக படித்தது யூடிவியில் நான் அதை மறக்க முடியாது. அண்ட் யூடிவி கொடுத்த அங்கீகாரமும் நீங்கள் சொன்ன மாதிரி அடையாளத்தையும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. யூடிவி தான் சஃபாரை உருவாக்கினதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன். நிச்சயமாக யூடிவி ஒரு காலப்பகுதியில் அதிகமானவர் வந்து வெளியேற்றப்பட்டாங்களா, அல்லது அவங்களாகவே ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியானாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வெளியிலிருந்து என்னை நோக்கி பாஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூடிபி விட்டு போனீங்களா, அல்லது யூடிபி உங்களை டெர்மினேட் பண்ணிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சில நபர்களோடு பேச வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அப்படி பேசுகிறப்போ அவங்களும் சஃபாரியா நீங்கள் எடுக்க போகிறீங்க, சஃபார் ஏன் யூடிவி விட்டு போனார், அதில் நிறைய ஷோஸ் பண்ணாங்க, நியூஸ் ரீட் பண்ணாங்க, ஸோ ஏன் அவர் போனார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன். நான் அதை அவரூடாகவே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய பதில் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. டெர்மினேட் பண்ணினாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நான் என்னோடய விருப்பத்தில் தான் நான் ரிசைன் லெட்டர் கொடுத்து வெளியில் வந்தேன். டெர்மினேட் பண்ணுறதுக்குரிய ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கலைன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இருந்த மேனேஜ்மெண்ட், இருக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா எனக்குரிய ஒரு இடத்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி தந்தவங்க அவங்க. நான் என்ன பண்ணாலும் வந்து இது பிள்ளை அது பிள்ளைன்னு கேள்வி கேட்கறது கிடையாது, அதுக்குரிய பிளாட்ஃபார்மை தந்தாங்க. நான் வெளியாகி வந்ததுக்கு மெயின் ரீசன் எனக்கு இன்னொரு இடத்துல சான்ஸ் கிடைச்சது. அண்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் யூடிவியில் இருந்துட்டோம். இப்படியே இருந்தால் நம்ம இப்படியே இருக்க வேண்டி வருமான்ற ஒரு தாட் எனக்குள்ளே உருவாக்கிச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இல்லை நம்ம இங்கே இந்த இடம் இன்னொருத்தருக்கு பொருத்தமாக இருக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு பொருத்தம் இல்லை. அது பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறது வந்து ரீசன் அது இழிவாகவோ இல்லை கம்மியாகவோ பேசுகிறது கிடையாது. நான் முன்னாடி போகிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மானு பார்த்தா அது எனக்கு தெரியல. அதனால தான் டக்குன்னு வெளியில் வந்துட்டேன். வந்து இப்போ வெளியில் வந்து இன்னொரு இடத்துல கால் வச்சு அதுக்குரிய வேலைகளை செஞ்சிட்ருக்கிறேன். டெய்லி சிலோன் அது பேர் சொன்னால் தப்பு கிடையாது. டெய்லி சிலோனுங்கிற வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ரொம்ப பரிச்சயமான ஒரு வெப்சைட் தான், நிறைய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களோட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி தான் கடந்துட்டுருக்குது. ஆனால் யூடிவியிலேருந்து வெளியில் வந்தோங்கிறத இன்றைக்கும் யூடிவியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பிளாட்ஃபார்மில் தான் நம்ம உருவாகினோம் வளர்ந்தோம்னு சொல்லும்போது அதை விட்டுட்டு வெளியில் வந்து அது ஏதோ ஒரு வகையில் சரிஞ்சு போயிட்டுருக்குறங்கிறத மனசு ஏற்றுக்க. வெளியில் இருந்தால் கூட இந்த காதல் தோல்வியில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வெளியில் வந்தால் கூட இல்லை காதலில் தோத்துட்டா கூட சம்மந்தப்பட்டவங்க சந்தோஷமாக இருக்குங்க. அது மாதிரி தான் இது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படித்த இடம், நிறைய தேடி படிச்சுக்கிட்ட இடம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தந்த ஒரு இடம், அந்த இடம் இப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப கவலைதான். அது எல்லோருக்குமே அங்கே ஒர்க் பண்ண எல்லோருக்குமே இருக்குது. நான் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோன்னு எல்லோருமே அதை சொல்கிற விஷயம்தான், நம்ம ஒர்க் பண்ண இடம் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி சிலோனில் ஒர்க் பண்ணிட்டுருக்குங்கிறீங்க, ஆனால் அதிகமான வீடியோக்கள் 20 minutes ஒரு சேனலில் வந்து கொண்டிருக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன். ஸோ அது என்ன சேனல், ஏன் உருவாகிச்சு, எதுக்கு உருவாகிச்சு? 20 minutes டைரி அப்படிங்கிறது உருவாகின வரலாறு ரொம்ப பெருசாது. நிறைய திங்கிங், நம்ம ரூம்மேட்ஸ் நம்ம ஸோ நம்ம எல்லாரும் உட்காந்து பேசியிருக்கோம், பண்ண முடியும், நிறைய பிளான் நடந்துருக்குது. நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம், நீ அந்த ஃபீல்டை பண்ண, நீ இப்போ இப்படி பிளான் பண்ணி எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் உருவாக்கணும்னு தோணுச்சு, ஏதோ ஒன்று பண்ணணும். நம்மளால் நமக்குரிய பிளாட்ஃபார்ம் வெளியில் இல்லைன்னு நமக்கு தெரியுதுன்னா நம்ம உருவாக்கிடணும். ஏன்னா மீடியா ஃபீல்டுங்கிறத டிஜிட்டல் ஃபீல்டு வந்ததுக்கு பின்னாடி அதுதான். ஏன்னா உனக்கு டிவியில் சேனல் தரலைங்கிறதுக்காக நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் ஆகிறாரு. நம்ம எதை உருவாக்குறோமோ அதுதான் இன்றைக்கி கண்டென்டாக இருக்குது. பொதுவாக டிஜிட்டல் பேஸ் அதுதான் உருவாகிட்டு இருக்குது. ஸோ அப்படி அதுக்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சேன். அண்டு எல்லாரும் மாதிரி தான் ரெவென்யூங்கிற விஷயமும் அதில் எதிர்பார்த்து தான் அதை ஆரம்பித்தேன். அது இல்லைன்னு சொன்னால் கடைசியில் சிரிக்க போகிறாங்க. ஸோ அதுவும் சேர்ந்து தான் இருந்தது. ஆனால் எனக்குரிய ஒரு அடையாளத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வரலாறு தான் அது. 20 minutes டைரின்ற பக்கம் அந்த பேர் ஏன் உருவாக்கினாங்கிறதும் சில கேள்விகள் வந்துச்சு எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அது என்னடா பெரிசா 20 minutes டைரி அப்படி. டைரிங்கிற வேர்டில் எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. நான் வளமையாக நோட் பண்ணி வர்றது இப்போ கொஞ்சம் காலம்தான், டைரி நோட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த வேர்டை எங்கேயாச்சும் தூக்கணும், கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் உருவாக்கினேன். அது உருவாக்கினதில் கூட நிறைய பேர்
அதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. லோகோ செய்கிறதுல இருக்கலாம் அஸ்வின் அண்ணா இருக்கிறாரு, அதுக்கு பின்னாடி கிரீன் மேட்டை தந்த இர்ஃபான் அண்ணா இருக்கிறாரு, மெஷினை தந்த அர்ஷட் இருக்கிறாரு, நிறைய ஹெல்ப் பண்ண சஜாத் இருக்கிறாரு, ஹனீஃப் வந்து நிறைய ஐடியாஸ் தந்திருக்கிறாரு. மீட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இப்படி பெயர் சொல்லக்கூடிய நிறைய பேர், முக்கியமாக என்னுடைய ஒய்ஃப் ஷஹிரா இருக்கிறாங்க, நிறைய ஐடியாக்கள் தருவாங்க, அது இப்படி செஞ்சால் இல்லைன்னா என் ப்ரோக்ராமை பார்த்து இதை மாற்றிக்க இதை மாற்றிக்கன்னு நிறைய சொல்லுவாங்க. உங்களோட லைஃப்பில் மிக முக்கியமானவர் கட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மையும். அப்படிதான் உருவானது நிறைய பேர், முக்கியமாக ஹாதி மெஷின். ஹாதியிட வீட்டில் போயிட்டு எடிட் பண்ணிட்டு வருவோம், நைட்டு இருந்து எனக்காக முடிச்சுட்டு இருப்பான், பஸ்ஸில் கொண்டு வந்து விடுவான். நிறைய அதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான சம்பவங்களோடு சேர்த்து சில சோகமான சம்பவங்களும் இருக்குது, அதை தாண்டி நம்ம பயணம் பண்ணுறேங்கிறது தான் தேவையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நான் இந்த யூடியூப் வாரத்துக்கு முன்னுக்கு அதிகமான வேலைகளை வெளியில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இந்த நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ஒன்று வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பு உருவாகி கொள்ளணும், சேனலில் சான்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் நாம் அந்த வாய்ப்பு உருவாகி கொள்ளணுங்கிறதுக்காகவும் நீங்கள் 20 minutes டைரியை உருவாக்கியிருக்கிறீங்க. அதுக்கு பின்னால் கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதில் நான் மிக பிரதானமாக பார்க்குறது ஒன்று, நீங்கள் ஹோட்டலில் ஒர்க் பண்ணு, இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய நிறைய அனுபவ பகிர்வு கொண்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, கஷ்டங்கள் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் யாருமே அதை தாண்டி வர முடியாது. ஏன்னா யாரும் அது தாண்டாமல் வெளியில் வர முடியாது. கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருமே இருக்கிற விஷயம்தான். கஷ்டங்கள்ங்கிறது என்னிலேருந்து ஆரம்பித்த விஷயம் கிடையாது, என் ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்த விஷயம்தான். அப்பா ஒரு டீ மேக்கர். அந்த டீ மேக்கருங்கிற வேர்டு ஏன்னா டீ ஆத்துறவர் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறத விட இந்த டீ மேக்கர் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுக்கு எத்தா இருக்குது. சிம்பிளாக அவரோட டீ அடிக்கிற கரண்டி சத்தத்தை கேட்குறதுக்காக ஒரு கூட்டம் இருந்தது, இப்போ அவருடைய டீயை குடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருந்தது. அப்படி தான் ஹோட்டல் பரிச்சயமானது, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது. ஸ்கூல் போகிற காலத்தில் ஃபேமிலியில் சில சிச்சுவேஷன்ஸ் அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இந்த இன்டர்வியூவை என்னோடய ஊரில் இருக்கிறவங்க பார்த்தாங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும், கம்பி தூக்குறதுலேருந்து சீட்டு ஏற்றுறதுலேருந்து மண் ஏற்றுறது, மணல் ஏற்றுறது அப்படிங்கிறது தடை, ஏற்ற முடியாது போலீஸ். ஆனால் அது ஏற்றுறதுலேருந்து புல் குத்துறதுலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி எலோவில் முடிச்சுட்டு ஓலவில் முடித்ததுக்கு பின்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. சில பேர்கிட்ட அதுக்கான உதவிகளை நாடினேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணினாங்க, அதை படித்தேன். அதுக்கு பின்னாடி ஏலவல் படிச்சுட்டு திருப்பி எங்கே போகிறதுங்கிறது பெரிய க்வெஸ்சன் மார்க். ஏன்னா ஏலவல் படித்தா கேம்பஸ் போகணும் இல்லை வேற ஒரு கோர்ஸுக்கு போகணும், அதுக்குரிய சிச்சுவேஷன் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ ஹோட்டலில் என்னோட மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களோட சில டிஸ்கஷன் பண்ணிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னு. அப்படி தான் மீடியா ஃபீல்டுகளுக்கு என்ட்ராங்க. ஒன்றே ஒன்று, லைஃப்பில் என்னடா இது வாழ்க்கைன்னு நம்மளை நம்ம வெறுத்து பார்க்குற அளவுக்கு நமக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் அதை தாண்டி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் ஜொலிக்கும். அதுக்காக நான் இப்போ ஜொலிச்சிட்ருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் இருக்குது. நிறைய பேருடைய சப்போர்ட்டில், நிறைய பேரோட பிரார்த்தனையில் அந்த இடத்த நாடணும்னு அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விடயம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்ன, இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே. ஏன்னா அதிகமான பேர் கேட்பாங்க வந்து மீடியாவில் எப்படி வாடுறது, மீடியாவில் வாரன்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்றலாம் கேட்பாங்க. அதுக்கு முன்னுக்கு இப்படியான கஷ்டமான வாழ்க்கையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வியை நான் தொடுத்திருந்தேன். இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் அதிகமான விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லையா, அதில் குறிப்பாக வந்து ஒரு டெரஸ்ட்ரியல் சேனலில் இல்லாட்டி ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய ஒரு சேனலில் எல்லாமே நாம் ஃப்ரீடமாக பேச முடியாது, ஒரு வரையறவுண்டு இருக்குது. நம்ம பேசினாலுமே அதை தூக்குங்க இதை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொமாண்டிங் நமக்கு வந்து கொண்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டெரஸ்ட்ரியல் சேனல் தொடர முடியாத சில விஷயங்களை நீங்கள் தைரியம் எடுத்து பேசுகிறீங்க. ஸோ இதுக்கு விமர்சனங்களும் வந்திருக்கும், பாராட்டுகளும் வந்திருக்கும். நிச்சயமாக பாராட்டுகள் அதிகமாக வந்திருந்தாலும் விமர்சனம் எனும் எச்சரிக்கையும் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி கடந்து வந்தீங்க? ஸோ இதை உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நம்ம கண்டென்ட் என்னங்கிறது முக்கியம், நம்ம என்ன மக்களுக்கு கொடுக்க போகிறோங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ சிலோன் ஸ்பீக்கரை பண்ணுற ஹனீஃபுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதை தான் நான் கொடுக்க போகிறேன், இதை தான் நான் பேச போகிறேன். அதே மாதிரி எனக்குள்ளே சில ஐடியாஸ் இருக்குது, நான் இந்த வரம்புக்குள்ளே தான் இருப்பேன், இதை தாண்டி போனால் என்கிட்ட எதுவும் ஒரு பிரச்சனை வருதுன்னா
அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்குரிய ஆதாரம் என்கிட்ட இருக்கணும். நான் அதை வச்சுக்கிட்டு பேசுகிறேங்கிற ஒரு தைரியம் தான் எனக்கு, அது படைச்சவன் தந்து தந்து அந்த தைரியத்தில் நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு சமூகம் சார்ந்து பேசிட்டா, ஒரு இனம் சார்ந்து பேசிட்டா, அந்த இனத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இனம் சார்ந்து எதிர்த்து பேசிட்டோம்னா அதில் இருக்கிற எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனையிலையுமே நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னா அதில் யாருமே என் கூட வரமாட்டாங்க, அதுக்கு ரெடியாக நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட என்ன இருக்குதுங்கிறது தான் முக்கியம். கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் உருவாக்க முடியும், ஆனால் அதை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறோமோ அதுக்குரிய ஆதாரங்கள், அது தொடர்பான அப்டேட் நமக்கு இருந்ததுன்னா அது ஈஸியாக கடந்து போயிடலாம். அண்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நான் ஃபினிஷிங் கிடையாது, நான் கம்ப்ளீட் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சோஷியல் மீடியாங்கிற விஷயம், சில விஷயங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் டக்குன்னு சில ரியாக்ட் பண்ணுற ஃபேஸஸ் இருக்கும், ஹார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்மைலாக இருக்கலாம், ஹாவாவாக இருக்கலாம். அந்தந்த ஃபேஸஸுக்குரிய ஒரு எஃபெக்டை நம்மால் அந்த கண்டென்ட்ல கொடுக்க முடியும்னா நிச்சயமாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஜெயிச்சிட முடியும். நான் யோசிக்கிற தோட்டத்து தான். ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது. அடுத்து வருகிற யூடியூபர்ஸுக்கு அது ஒரு முக்கியமான தரவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன விஷயம்னா, இப்போ நிறைய விஷயம் நாம் பேசிக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுடைய லைஃப்பில் இந்த மீடியா ஃபீல்டில் நீங்கள் மறக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் இருக்கா உங்களோட லைஃப்பில்? நியூஸ் ரீடிங் பண்ணும்போதோ, இல்லை வேறு வேறு ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் செய்யும்போதோ? அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுறேன். என்னன்னா, என் லைஃப்பில் பர்த்டேக்கு வந்து நான் கேக் வெட்டினது கிடையாது, எங்கேயுமே எனக்காக கேக் வெட்டலை யாருமே. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு கூட்டம் சேர்ந்து கைத்தட்டி கேக் வெட்டினதுன்னு அது யூடிவியில் தான். அது என்றைக்குமே மறக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்குள்ளே கண்ணீரை வரவழைக்கிற விஷயங்கள் வந்து என்றைக்குமே மறக்காது. எல்லாருமே சுற்றி இருந்து உட்காந்து கைத்தட்டி ஒரு கேக் ஃபஸ்ட் டைம் வெட்டினது அன்னைக்கு தான். விஷஸ் நிறைய வந்திருக்குது லைஃப்பில் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கேன், ஆனால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு கேக் கூட இருந்து எல்லாரும் கைத்தட்டி வெட்டினங்கிறது அது யூடிவியில் தான், அதை மறக்க முடியாது. அண்ட் நிறைய கருத்து முரண்பாடுகள், தனிப்பட்ட கோபங்களுக்காக கிடையாது, ஆஃபீஸ் விஷயமாக இருக்கலாம், இல்லை வேலை விஷயத்தில் நிறைய கோபங்கள் வந்திருக்கும், நிறைய சண்டை பிடிச்சிருப்போம், நிறைய மதிக்க வேண்டிய மனிதர்கள் கூட நிறைய சண்டை பிடிச்சிருக்கிறேன். ஏசி இருப்பேன், நானும் ஏசி வாங்கியிருக்கிறேன், அடி வாங்கல, அது தவிர எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் எதுவுமே மனசில் கிடையாது. இன்னைக்கு கண்டா கூட சிரித்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்குரிய ரெஸ்பெக்டை நான் மனசில் வச்சுட்டு இருக்கிறேன், நம்புகிறேன். நான் இன்றைக்கும் இப்போ என்ன இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில், நான் ஏதோ நான் எடுக்கிறது முடிவு தான் சரி, இல்லைன்னா அவன் ஒரு முரடன் மாதிரி கத்திக்கிட்டு தான் இருப்பான், ஏசிக்கிட்டு தான் இருப்பான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். ஆனால் என் மனசில் இருக்கிறது எல்லாரு கூடையுமே நண்பனா, என்ன வாழ போகிறது ஒரு 60 வருஷமோ இல்லை 70 வருஷமோ இல்லை 50 வருஷமோ, அதுக்குள்ளே லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்கிறது மட்டும்தான். நல்ல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் கேட்ட கேள்வியை திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். உங்களோட லைஃப்பில் நீங்கள் யூடிவிலேயோ சரி, வேறு ஸ்டேஷன் ரேடியோ ஜோக்கியாகவும் நீங்கள் இருந்துட்டுருக்கிறீங்க. உங்களோட ஃபேஸ்புக் டைட்டிலே ஆர்ஜே சஃபார்ன்றது தான். ஸோ லைவ் அனௌன்ஸ்மெண்ட் செய்யும்போதோ, இல்லை லைவ் ப்ரெசன்டேஷன் செய்யும்போதோ ஏதாவது தவறுகள் விட்டுருக்கிறீங்களா? இல்லை, நியூஸில் எல்லாம் நிறைய வரும், ஏன்னா இங்கிலீஷுங்கிறது ரொம்ப தூரம் நமக்கு. நான் சில காலத்தில் பராக் ஒபாமாங்கிற வேர்டை கூட உச்சரிக்க முடியாது, டக்குன்னு வராது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம மலையை பார்த்து மலைன்னு சொல்லிட்டோம், அது மழை அப்படின்னு கற்றுக்கிட்டது யூடிவியில் வந்து தான். அது மாதிரி இந்த சன்ஷைனுங்கிற வேர்டை கூட நம்ம சன்ஷைனாக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு கடந்து போயிடும். அதனால் சில ஊர்களோட பேராக இருக்கலாம், இல்லை சில மனிதர்களுடைய இல்லை முக்கியஸ்தர்களினுடைய பேர்கள் ஆங்கிலத்தில் வரும்போது இல்லை இங்கிலீஷில் வரும்போது அதை டக்குன்னு நம்ம கடந்து போயிடுவோம். உதாரணமாக இப்போ ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இப்போ பராக் ஒபாமான்னா இப்போ நம்ம பிழையாக உச்சரித்தோன்னா விளங்கும். இதே மைக் பென்ஸை வந்து நம்ம மைக் பென்ஸ்ன்ட்டு போயிடலாம், அது புரியாது. ஆனால் அவரோட மைக் பென்ஸுங்கிற பேரை மைக் பென்ஸ்ன்ட்டு நம்ம டக்குன்னு கடந்து போயிடுவோம். அது மாதிரி நிறைய நடந்திருக்குது, நிறைய பண்ணியிருக்கிறோம் வேணும்னு. அதே மாதிரி சில ஊர்களினுடைய பெயர்கள் முன்னாடி வராது, கஹட்ட கஸ்தி கிளியன்னா அது முன்னாடி வராது, அதுக்கப்புறம் அது படித்து படித்து தான் அது கஹட்ட கஸ்தி கிளியன் வந்தது, கரகஸ்தி கிளியன்னு போயிடுறது. இப்போ அது ஸ்பீடாக போகிறதால புரியுது இல்லை, ஆனால் அந்த பிழைகளை திருத்தணும்னு நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கிறேன். ஸ்டேஜ் அனௌன்ஸுங்கிற நேரம் முன்னாடி நர்சரி கான்சர்ட் நடக்கும் நிறைய, இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்ற பீரியட் அது, கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ சில நேசரிக்கு கூப்பிடுவாங்க, நம்ம போய் ஆர்வத்தில் பண்ணுவோம். சில இடங்கள் வந்து 500-600 பஸ்ஸுக்கு கொடுத்து நம்ம கடந்து போவோம், ஆனால் வெறும் 500 தந்து அனுப்பிடுவாங்க, போய் வா நல்லா இருந்தது அப்படின்னு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது. கஷ்டம் அப்படின்னாலும் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, நம்மளை நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கணும். அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதில். ஸோ நீங்கள் யூடியூபில் இருக்கும்போது சஃபார் ஒரே நாளில் 2 செய்திகளை வாசிச்சுருங்க, 2 மொழி மூல செய்திகளை நீங்கள் வாசிச்சுருக்கிறீங்க. அது எனக்கு தெரிஞ்ச இலங்கை வரலாற்றில் யாருமே 2 மொழிகளில் செய்தி வாசித்ததா எனக்கு தெரியாது. அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுருக்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நானும் நிறைய பேர்கிட்ட விசாரித்தப்போ சொன்னாங்க, இல்லை இலங்கை வரலாற்றிலே ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது அது சம்மந்தமாக? அதில் என்ன நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஃபுல்லாக தெரியாது. கன்ஃபிடென்ட்டுங்கிறத விட ஒரு சான்ஸ் கிடைச்சது, வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முன்னாடி நம்ம அதே யூடிவிலே இருந்து இன்னொரு பக்கம் சிங்கள சேனல் போயிட்டு இருந்தது, ஒரு புல்லட்டின் போயிட்டு இருந்தது நியூஸ், அதை நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது தமிழ் சேனலுக்கு ப்ரொடியூசர் அந்த நீங்களோட நியூஸுக்கு நான் தான். ஆமாம், அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டிருக்கேன். சரி, அதில் என்ன மறைக்காமல் அதையும் சொல்லுங்க. அதில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறோம். சிங்கள சேனலுக்கு பொதுவாக நம்ம நியூஸ் கட் பண்ணுறது, எடிட் பண்ணுற வேலைகள், பேக் டு ஸ்டுடியோ நம்ம பண்ணிட்டுருக்கோம், திரைக்கு பின்னாலேருந்து வேலை பண்ணிட்டுருக்கோம், நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு வர்ற நியூஸ் ரீடர் திடீர்னு வரல, ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு வர முடியலன்னு கால் பண்ணி இல்லைன்னா ஃபோனை ஆன்சர் பண்ணுறாரு இல்லை. ஸோ யார் பண்ணுறது? சிங்கள மொழி மூலம் செய்யுது. சிங்கள மொழி மூலம் செய்யுது. ஸோ யார் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ நான் அப்போ தான் தமிழ் நியூஸை முடிச்சுட்டு ரீடிங் முடிச்சுட்டு வரேன். அப்போ யார் செய்கிறதுங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்தது. அப்போ தான் சின்ன இடங்களில் நான் சிங்களத்துக்கு வந்து நரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன சின்ன விஷயங்களுக்காக, பெரிய விஷயம் கிடையாது. அப்போ தான் அப்போ அந்த சிங்கள நியூஸுக்கு பொறுப்பாக இருந்தவர் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு பக்கம் யோசித்தேன், பண்ணிட்டால் பிழை வந்தால் அது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா பொசிட்டிவாக பாராட்டுறதை விட ஒரு சின்ன பிள்ளை விமர்சனம் செய்வர்கள் அதிகமாக இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. அப்போ ரொம்ப யோசித்தேன். அப்போ தான் என் கூட இருந்தவங்க இல்லை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்தாங்க. உங்கள் தட்டல்கள் கூட என் சாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அதில் போய் உட்கார ஆரம்பித்தது தான். அதில் நிறைய பேர் இருந்தாங்க, ஒருத்தருடைய பேரை சொன்னால் போயிச்சுக்குவாங்க, ரெண்டு பேர். ஸோ எல்லாரும் கொடுத்த ஒரு பலம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் தான் என்னை அந்த இடத்துல உட்கார வச்சது. நானாக போயிட்டு பண்ணினேன் அப்படின்னு என்னைக்குமே நான் சொல்லப்பட கிடையாது. அது ஒரு சந்தோஷமான தருணம் அது. நிச்சயமாக அதே நான் அந்த கேள்வியை தொடுத்தனா, நீங்கள் அந்த நியூஸ் ரீடிங் மிக சிறப்பாக கச்சிதமாக வாசிச்சிருந்தீங்க, ஆனால் சிங்களத்தில் அதிகமான பிழைகளும் இல்லாமல் நினைச்ச மாதிரியே ஒரு சிங்கள மொழி மூல செய்தி வாசிப்பாளர் எவ்வாறு அந்த செய்தி உச்சரித்து வாசிப்பாரோ அதே மாதிரி தான் நீங்கள் வாசிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கு பின்னர் ஏன் அந்த தொடர்பு நிப்பாட்டின காரணம் என்ன? அந்த சிங்கள மொழி மூலம் வாசிப்பதை நிறுத்திவிட்டீர்கள்? இல்லை, என்னோடய தாய்மொழி வந்து தமிழ். இன்னொன்று, அன்னைக்கு ஒரு ரீடர் இல்லைங்கிறதால தான் அந்த சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரீடர்ஸ் இருந்தாங்க. இப்போ சிங்கள மொழி மூலமாக செய்யணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. நான் என்னதான் இருந்தாலும் அம்மா சாப்பாடு தான் பெஸ்ட்டாக இருக்கும் மாதிரி தான் இந்த தாய்மொழிங்கிறதும். ஸோ தாய்மொழியிலே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா சிங்களம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காக்குள்ளே மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் தமிழுங்கிறதும், தாய்மொழி தமிழுங்கிறதும், ஆங்கிலம் அப்படிங்கிறதுனா இங்கிலீஷுங்கிறதும் வேர்ல்டு வைடில் பேசப்படக்கூடிய எல்லா நாட்டிலையுமே இருக்கிறாங்க. சிங்களம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா தவிர்த்த ஸ்ரீலங்காவிலேருந்து வெளியில் போயிருக்கிறவங்க மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர, இந்த மொழியை தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது ரொம்ப பெரிய கொஸ்டின். ஆனால் சிங்களம் பேசுகிறோங்கிறதுக்காக இல்லை, சிங்களம் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. தாகத்துக்கா இல்லை சமாளிக்கிறது, இது எப்படி நான் வச்சுக்கலாம்? தேங்க்யூ. அப்போ அது சிங்களம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான மொழி, அதில் தப்பு கிடையாது. ஆனால் மதர் லாங்குவேஜ் தாய்மொழிங்கிறதால அதில் போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். அண்ட் சிங்களத்துக்கு சான்ஸும் கிடைச்சதாங்கிற கேள்வி தான். ரொம்பவே அது அருமையான ஒரு தருணமாக இருந்துச்சு. நிறைய பேர் முகநூல்கள்லையும் சரி, நிறைய வெப்சைட்லேயும் சரி, அந்த ஒரு நிகழ்வை பெரும் ஒரு இதாக பார்த்து கொண்டாடினாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்கள் அதை பாராட்டி வெகுவாக பாராட்டியதும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நினைப்பிருக்கு. ஸோ அதனால தான் அந்த சந்தோஷமான தருணங்களும் அவங்களோட பாராட்டுகளும் பிரார்த்தனைகளும் தான் நான் நினைக்கிறேன் ஹனீஃப்ங்கிற ஒரு நபரோட இந்த இடத்துல பேச உட்கார. இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம தனியோரால் எதுவும் பண்ண முடியாது.
சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம முன்னாடி போக முடியுமே தவிர, நான் என்னைக்கும் ஹனீஃப்ன்ற பர்சனுடைய முன்னாடி தனியாக பேசுகிறப்போ சொல்லுவேன், தனியாக எதுவும் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணு, நீ அதை பண்ணு, நான் அதை பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ இதை எனக்கு பண்ணு, நிறைய நம்ம டிஸ்கஸ் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இன்டர்வியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குண்டா. நிறைய பேரோட இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ எல்லாரோடையும் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக மரியாதை கொடுத்து அப்படி தான் நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அந்த மரியாதை தாரத்தால் எனக்கு அந்த ஏதோ ஒரு நண்பர்கள்ங்கிறது என்ன, எப்படி நம்ம ஆரம்பத்தில் பழகினோமோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். நிஜமா, யாரும் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல அணி வாங்கன்னு எனக்கு பேசவும் முடியாது, சஃபார் வாங்கன்னு உனக்கு பேசவும் முடியாது. அதுதான் அந்த அந்த ஒரு பாண்டுங்கிறது நினைக்கிறேன் அதுதான். ஸோ இந்த உங்களோட லைஃப் ஜேர்னியில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், நிறைய பேர் பேர் சொல்லணும், பேர் சொல்லாத நிறைய பேர் என் பேரை சொல்லலையே அப்படின்னு நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க் பண்ணணுங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தேங்க் பண்ண வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, என்னுடைய ஃபேமிலி, இப்போ என்னோடய ஒய்ஃப், ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாரும் இருக்கிறாங்க. அது தவிர என்னோட வெற்றியை அவங்கள வெற்றியாக பார்த்த நிறைய நண்பர்கள், நீங்கள் உட்பட என்னுடைய அன்பான நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கால் பண்ணி சஃபார் என்ன இப்படி பேசக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கால் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் பிஸியாக இருக்காட்டி கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டாங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே நன்றி. அண்டு முக்கியமாக என்னுடைய ஊரில் நான் வளர்றதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாங்க. பானுகுமு ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு என்னுடைய நன்றிகள், டீச்சர்ஸாக இருக்கலாம், சேர்மாராக இருக்கலாம், இவங்களோட சேர்ந்த நிறைய பேராக இருக்கலாம், எல்லாருக்குமே என்னுடைய அன்பான நன்றிகள். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட விஷயமே கிடையாது, எல்லாரோட ஹெல்ப்லேயும் தான் நான் நிற்கிறேன். எல்லாத்தையும் மீறி இவ்வளோ பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு இப்படி ஒருத்தன் இருக்கிறாங்கிறத உருவாக்கி விட்ட என்னுடைய தந்தை இருக்கிறார். இன்னைக்கு உயிரோட கிடையாது, கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஆகுது உயிரிழந்து. உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க, இதை பார்த்துட்டு இருக்க. அண்டு அவர் இடத்துல யாரையுமே வைக்க முடியாது, அவர் தான் என்ன டக்குன்னு ஈஸியாக எனக்கு அப்பா ஹீரோன்னு போயிட முடியாது. எல்லா ஆண் பிள்ளைகளும் பொதுவாக பாய்ஸ் வந்து அம்மா கூட தான் இறக்கமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் அம்மா கூட இறக்கம் இல்லைன்னு கிடையாது, ஆனால் அப்பாங்கிற இடம் எனக்குள்ளே நிறைஞ்சிருந்தது. அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிக்கு பின்னாலேயும் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒருத்தர் அப்பா தான். அடுத்து வந்து கொண்டாடாமல் கிடையாது, ஆனால் அந்த இடம் இல்லைங்கிற நேரம் தான் நம்ம திருப்பி ஸ்ட்ரக் ஆகும். அந்த ஸ்ட்ரக் யாருக்கும் வரக்கூடாது, அப்படியே மீறி இயற்கையை அதை உருவாக்கிச்சு, இல்லைனா இறைவன் அதை உருவாக்கிட்டான்னா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ரொம்பவே சந்தோஷம், நிச்சயமாக அவங்களுக்கும் இறைவன் நல்ல ஒரு இடத்தை சொர்க்கத்தில் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து கொண்டோம். இவ்வளவு நேரமும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த இன்டர்வியூ சிறப்பாக அமைகிறதுக்கு உதவியதுக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும், பொதுவாக நம்ம மைக்க பிடிச்சி பேசுகிறது ஈஸியாக இருந்தது இவ்வளோ காலம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற நேரம் பயமாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அந்த பயம் பேசும்போது இல்லை, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. அண்ட் சிலோன் ஸ்பீக்கர், உங்களுடைய சேனல் வளரணும், உங்கள் சேவைகள் வளரணும், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கண்டென்ட்டாக எதுவாக இருந்தாலும் எல்லாமே பெரிய இடத்துல என்னைக்கு ஒரு நாள் ஹனீஃப் உயரத்தில் இருக்கிறான்னு பார்க்கும்போது அடைய என் கூட இருந்தவனேங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே உருவாகிற அளவுக்கு நீ வளரணுங்கிறத நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஸோ இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த காணொலியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன், நிறைய பஃபலாம் வச்சிருக்கிற வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான நினைச்சேன். இல்லை, இது உங்களுக்கு திறனும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது வந்து இந்த ஷோக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸ்கை வாக்ஸ் பழகி இருக்கு தெரியாதா? சரி, அதுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு சாமான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்கை வாக்ஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்ட் வந்து மிக சீக்கிரமாக இலங்கையில் லான்ச் ஆக போகுது. அதே நேரம் நாடு கடந்த பல நாடுகளில் வந்து இது லான்ச் ஆகிறதுக்குரிய கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதில் ஸ்கை, இது உங்களுக்கு தெரியும், இதில் போட்டிருக்காங்க
வாக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாக்ஸ் பிராண்டில் மூன்று ஸ்பீக்கர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இது வந்து வாக்ஸ் பேஸ், இது வந்து வாக்ஸ் பாடி, இது வந்து வாக்ஸ் மினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூன்றுமே வந்து வயர்லெஸ் தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். ஸோ எங்கே வேணுமானாலும் கொண்டு போகலாம், தண்ணிக்குள்ளேயும் வச்சுட்டு இருக்கலாம். ஸோ கொண்டு மாற்றிட்டாங்க. ஸோ இது இந்த ஸ்பான்சர்ஸ் தந்த இல்ஹாம் அவர்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றி. ஸோ மேலும் எங்களை நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு தொடர்ந்து வழங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு. ஸோ இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களோட வந்து இருந்து இந்த இன்டர்வியூ சிறப்பாகி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு எங்களோட டீம் சார்பாக ஒரு கிஃப்ட். மிக்க நன்றி. பார்த்தீங்கன்னா ஒரே பதில் நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்ட் டீம் ஒர்க் தான். இதெல்லாம் ஃபுல்லாக எங்களோட லோகோ எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதை ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. கேட்கணும்னு தோணிச்சு இல்லை, என்ன இருக்குதுன்னா நான் கேட்குறது சரியில்லை இருக்கிறதால அழகாக வீட்டுக்கு போய் இது கூட இருக்கலாம் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இதை சிறப்பாகி கொடுத்ததுக்கு ரொம்பவே மனமார்ந்த நன்றி. ஸோ இனி வரும் காலங்களில் உங்களுடைய சேனலும் சரி நீங்களும் சரி நிறைய உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எங்களுடைய சேனல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஸோ இந்த இன்டர்வியூ சிறப்பாக நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல் கொடுத்தவர் வந்து சலநிறை காரணுவான் ஐயா. அவங்க நிறைய வளர்ந்து வர கலைஞர்களையும் சரி அதிகமான ஆர்டிஸ்டையும் சரி உருவாக்குறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணதுக்கு நாங்கள் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளை வந்து எங்களுடைய ஆர்ட் டீம் டிபார்ட்மெண்ட் அர்ஷாட் அவர்களுக்கும் அதே போல் கேமராமேன் டெக்னீஷியன் ஒர்க் எல்லாம் முழுக்க பாரம் எடுத்த தமிழ் செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய டீம் சார்பாகவும் சிலோன் ஸ்பீக்கர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு சிலோன் ஸ்பீக்கர் வழங்கக்கூடிய ஃபேம் டோக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஹனிஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா.